அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை பெரியோர்களே, வாழ்த்திய என் ஆறுயிர் நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, வனிதா அவர்களே, என் அருமை தம்பி தீனா அவர்களே, படத்தின் கதாநாயகி அருமை தம்பி பாலசுவரனும் மற்ற படத்தின் ப்ரொடியூசர், இந்த படத்தை துணிச்சலோடு வாங்கி இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தில் நுழைந்திருக்கிற தயாரிப்பாளர், ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு முதல்ல எல்லாரும் நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா சினிமா தொழிலே இல்லை. முதலீடு செய்பவர்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. ஆக அந்த வகையில் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்திருக்கிற வினோத் குமாரை வாழ்த்துகிறேன். இந்த படத்தை துணிச்சலாக பண்ண இசையமைப்பாளர் நம்முடைய தம்பி ராஜேஷ் அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். திறமசாலி, அருமையான திறமசாலி, இசை ஞானம் உள்ளவர். தீனா அவரை பற்றி நல்லா சொன்னார், சேகரன் சொன்னார். ஆக அவர் துணிச்சலோடு அந்த படத்தை ரொம்ப குறைஞ்ச நாளில் டைரக்ட் பண்ணியிருக்கார். படம் பார்த்தோம், நிறைவாக இருந்தது, நிறைவாக இருந்தது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்பது இல்லை, சில லட்சங்களை கோடியில் ஒரு கோடியோ ஒன்றரை கோடி இல்லை ரெண்டு கோடி கூட இல்லை. சம்பளம் பார்த்தா கொஞ்சம் இருக்கும் போல் இருக்கு. யோகி பாபுலாம் இருக்காங்க, நிறைவாக ஆர்டிஸ்டாக நிறைவாக இருக்காங்க. ஒரு நல்ல நகைச்சுவை படம், ஒரு குடும்ப கதையை கெட்டு போகாதே. ஒரிஜினல் சரக்கு அழித்து கெட்டு போன குடும்பம் ஏராளமாக இருக்குது. அப்போது லோக்கல் சரக்குனா உயிரை விட்ட குடும்பம் எத்தனையோ இருக்குது, தாலி அறுத்த குடும்பம். உங்களுக்கு அது லோக்கல் சரக்கு வரவே கூடாது, ஒரிஜினல் சரக்கு விற்கவே கூடாது. எந்த சரக்கானாலும் குடும்பத்தை கெடுத்துரும், உடலை கெடுக்கும், குடலை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், தாலியாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த நாட்டில் இந்த சரக்கு, அதாவது பிராண்டி விஸ்கி எந்த வடிவில் இருந்தாலும் அது தடை செய்யணும், மது விலக்கு வேண்டும் என்று கேட்கிற பல தலைவர்களில் நாங்களும் ஒருத்தர், நானும் எஸ் விசேகரும். அது எங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணால் அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி பாண்டிச்சேரி போய்ட்றான், இந்த பக்கம் ஓசூர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போய்ட்றான், இங்கே ஆந்திராவில் இப்படி சுற்றி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எப்படி தடை பண்ண முடியும்? ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மனசு வச்சா தடை பண்ணி போலீஸ் அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் ஓரளவுக்கு பல லட்சம் குடும்பங்களை காப்பாற்றலாம். இது குடும்பங்களை காப்பாற்றுறது, குழந்தைகளை காப்பாற்றுற விஷயம். இதை ரொம்ப அழகாக அந்த ட்ரெய்லர் ரொம்ப நிறைவாக இருந்தது. நிறைய படங்கள் அப்படி வர்றதில்லை. நாங்கள் ரொம்ப பொறுமையாக, ஏன்னா எல்லா ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும், எல்லா படங்களும் வெற்றி பெறணும், அது எங்கள் மனசு. அதுக்காக மனம் நிறைந்து வாழ்த்த வர்றோம். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல படங்களை முன்னோட்டம் பார்க்கும்போது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த தோன்றுகிறது. இந்த ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றி பெற்று அடுத்து இன்னொரு படம் பண்ணணும். நம்முடைய ராஜேஷ் அவர் ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு படம் எப்படி எடுக்கணும் என்பதிலே அவர் நிறைவான நல்ல குணம் உடையவர்.